नमस्कार, स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं तमिलनाडु की कुछ खास खबरों की। तमिलनाडु के कोयम्बटूर में सार्वभौमिक भोजन योजना के तहत प्रतिदिन 500 गरीबों को भोजन दिया जाता है। कोयम्बटूर जिले में मल्लुचनबट्टी, चेट्टीपल्लयम, कलिंगानगर, समुद्वा पुरम, कल्ला पलायम, पेरियार नगर में रोज़ दोपहर का खाना ले जाकर दिया जाता है। इनकी सोशल सर्विस 10 साल से जारी है और कोविड के वक्त भी आज भी बुजुर्गों को और बच्चों को निलवेम्बू का आश्रय दिया जाता है। त्रिपुर संवाददाता सुब्रमण्य की रिपोर्ट। श्री नागशक्ति अम्मन समूह आन्मीक अरकटली सार्बाग பல்வேறு நலத்திட்டங்கள் இந்த பத்தாண்டுகளாக செய்து கொண்டு வருகின்றோம். குறிப்பாக கொரோனா பாதித்த காலகட்டத்திலே 2 ஆண்டுகளாக நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் சுமார் 10 லட்சம் பேருக்கு இலவசமாக நாசதிமன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக தரப்பட்டது. நாசதிமன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக பசிப்பிணியை குறைக்க வேண்டும் என்பதற்காக சர்வஜன போஜனா திட்டத்தின் மூலமாக கோவை மாவட்டத்தில் மலுமச்சமட்டி, செட்டிவாளையம், பெரியகுயிலி, கள்ளப்பாளையம், கலைஞர் நகர், சமத்துவபுரம், பெரியார் நகர் போன்ற பகுதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் சுமார் 850 பேர்த்துக்கு தினசரி மதிய உணவு இலவசமாக நாசதிமன் சமூக ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக தரப்பட்டு வருகிறது. மதியம் 12 மணி முதல் 2 மணி வரை சுமார் 850 பேர்களுக்கு வயதானவர்கள், முதியோர்கள், உடலோனமற்றோர்கள் அனைவருக்கும் இலவசமாக ஸ்ரீ நாசதிமன் சமூக ஆன்மீகர் கட்டளை சார்பாக உணவளிக்கப்பட்டு வருகிறோம். சர்வஜன போஜன திட்டத்தின் மூலம் மட்டுமல்லாமல் மற்றும் நாசத்தியம்மன் இலவச சித்த வைத்திய மூலிகை ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பாக ஏழை எளியோருக்கு இலவச மருந்தாக நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் தினமும் தந்து கொண்டு வருகிறோம். ஓம் சக்தி.